ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா வளாக்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தோட்டத்தில் தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இதில் எனக்கு வெற்றிலையை பற்றி தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றிலை இலங்கைகளை பாருங்கள் வெயில் காலத்தையும் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு ஒரே இலை கூட வாடியோ காஞ்சோ போகலை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்து இந்த கொடிகளை பராமரிச்சுட்டு வராங்க நானுமே வெற்றிலை கொடியை வந்து இருந்து தான் பார்த்துருக்கேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட இருந்து பார்க்குறேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் அப்போது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்ட அப்புறமா வெற்றிலையை போட்டுக்குவாங்க செரிமானத்துக்காக இப்போவுமே நிறைய கல்யாணத்துல போனீங்கன்னா சாப்பிட்ட அப்புறமா வெற்றிலை தருவாங்க இல்லையா நம்ம செரிமானத்துக்காக இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க சளிக்கு இருமலுக்கு போக்குக்கு வந்து வெற்றிலை எடுத்துக்குவாங்க நிறைய குழந்தைகள் கூட சளி இருமலுக்கு வெற்றிலையை தருவாங்க வாங்க இப்போ நம்ம வெற்றிலை வளர்ப்பு பத்தி பார்க்கலாம் இது வந்து ஒரு கொடி வகை இல்லையா முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரப்பு வெட்டி முதல்ல வந்து இந்த அகத்தி மரம் தான் வா வைப்பாங்க அகத்தி கீரை இல்லையா அந்த மரம் தான் வைப்பாங்க ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து பாக்கு மரத்தை வச்சிருந்தாங்க இதுமே அவங்களுக்கு டபுள் த பெனிஃபிட் தான் பாக்கையும் சாகுபடி பண்ணிப்பாங்க வெற்றிலையும் சாகுபடி பண்ணிப்பாங்க மற்ற தோட்டத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அகத்தி மரம் வந்து ஒரு கம்பு அளவுக்கு வந்து வளர்ந்த அப்புறம் அது பக்கத்தில் வந்து ஒரு குழி தோண்டி இந்த வெற்றிலை கொடிகளை வச்சு அதை வந்து கொடி ஆகிற வரைக்கும் விடுவாங்க அது நல்லா படர்ந்து கொடியாக வரும் இந்த வரப்பு வந்து ஏன் வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடிகள்லாம் நல்லா பெருசாக வந்தப்புறம் ஒருவேளை அந்த இலைகள் வந்து காஞ்சி போய் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்களே அந்த நீர் பாய்ச்சல் பண்ணும்போது மிச்சமான தண்ணி அந்த இலை இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு உரமாக மாறிடும் அதனால அப்படி விட்டுருவாங்க இங்கே பாருங்க இந்த மரத்துக்கு நடு நடுநடுவில் கயிறு மாதிரி கட்டிருக்காங்கள அது வந்து விட்டோன்னு சொல்லுவாங்க அந்த கொடியும் மரமும் வந்து ஒன்னா சேர்த்து கட்டிடுவாங்க கீழே விழாம இருக்க ஒரு சப்போர்ட்டுக்காக கட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து மிளகு செடியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிளகு செடியோட இலைகளும் இந்த வெற்றிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்த வகைகள் தான் பெரேசிய ஃபேமிலி சேர்ந்தது இந்த வெற்றிலை கொடி வந்து நடவு செஞ்சதுல இருந்து ஒரு ஒரு மாதம் வரைக்குமே தினசரியா நீர் பாய்ச்சல் செய்வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொடிகள் ஓரளவுக்கு வளர்ந்த அப்புறம் ஒரு மூணு நாளுக்கு ஒரு ஒருக்க வந்து தண்ணீர் வந்து பாய்ச்சுவாங்க இல்லைன்னா அது எப்பப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்பப்போ வந்து நீர் பாய்ச்சல் செய்வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு ஏணி காட்டியிருப்பேன் அந்த தான் வந்து ஏறி வெற்றிலையை பறிப்பாங்க நம்ம இந்தியா ஆசியாவிலலாம் பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க நான் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டேன் இது வந்து ஏக்கர் கணக்கில் இருந்தது இதுலேயே செண்டுப்பூவோட வீடியோவும் சேர்த்துருக்கேன் அதையும் பாருங்கள் இது வந்து செண்டுப்பூ இதுலையுமே வந்து சொட்டு நீர் தான் தக்காளி தோட்டத்தில் பார்த்துள்ள அந்த மாதிரி இதுமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது இது வந்து ஒரு நாற்பது நாள் ஆன செடி நல்லா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ஒன்றா அடி இடைவெளி இருந்தது இதுக்கு அடுத்த வீடியோல வந்து ஒரு ஐம்பது நாள் ஆன செடியை வந்து நான் காட்டுறேன் அந்த தோட்டம் வந்து கிட்டதா இருக்கு அதையுமே இதில் இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பாருங்கள் செடிகள் எல்லாம் இதுக்கெல்லாம் முறையான பூச்சிக்கொல்லியெல்லாம் போட்டு வளர்த்துட்டு வராங்க இதுதான் ஐம்பது நாளான செண்டு பூச்செடி ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து வெண்டைக்காய் செடி கிட்ட இருந்தது நல்லா எடுத்திருக்கேன் பாருங்க அழகாக இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்